ஆர்ஆர்பி என்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூரி ரயில்வே ஸ்டாண்டர்ட் அண்ட் என்சிஆர்டி பேசிட்டு சயின்ஸ் கொஸ்டின் ப்ளஸ் ஜிகே கொஸ்டின் நம்ம சேனல் மூலமாக ரெடி பண்ணிருக்கோம் டோட்டலாக இரண்டாயிரத்தி ஐநூறு கேள்விகள் சின்ஸில் ஆயிரத்தி ஐநூறு கேள்விகள் ஜிகேல ஆயிரம் கேள்விகள் நீங்கள் இன்னும் இதை வாங்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சயின்ஸுக்கான லிங்கும் வந்து கொடுத்துருக்கேன் ஜிகேக்கான லிங்கும் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் பை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு நோட்டிஃபிகேஷன் நல்ல ஒரு ஹை லெவல் போஸ்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய ஒரு அரசாங்க வேலை ஓகேவா அப்படின்னே சொல்லலாம் அதுக்காக வேண்டி நம்ம வந்து இப்போது வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பார்த்துக்கோங்க ஓகே எனி டிகிரி படிச்சுட்டு அப்ளை பண்ணிக்க முடியும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது ஓகே ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க டவுட்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறோம் ஓகே ஸோ வீடியோ பார்த்து முடிச்சுட்டு டவுட்னா சொல்லுங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்டு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஓகேவா ஓகே இந்த வேலைக்கு ஆன்லைன்லாம் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்க் ப்ளஸ் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நோட்டிஃபிகேஷனை ஒன்று நீங்கள் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே வெப்சைட் பார்த்திங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டாட் யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட் இன் வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவு இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி ஒன்று ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து முடியுது நீங்கள் வந்து இந்த டேட்டுக்கு முன்னாடி குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க என்னென்ன போஸ்டிங்கெலாம் இருக்கின்றத அவங்க வந்து க்ளியாக கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸு இந்தியன் கார்ட் லா சர்வீஸ் இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌன்ட் சர்வீஸ் இந்தியன் எஸ்எமே சர்வீஸ் இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் இந்தியன் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் சர்விஸ் இந்தியன் ரெவென்யூ சர்ஸு கஸ்டம்ஸ் அண்ட் இன்டெரெக்ட் டேக்ஸ் அப்புறம் வந்து இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி வந்து நிறையா உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்தியன் ட்ரேட் சர்வீஸு இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ இதில் வந்து ரொம்ப ஹை லெவல் போஸ்டிங் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து எல்லாமே ஹை லெவல் தான் ஓகே ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ கண்டிப்பாக இது மூலிமா நீங்கள் இன்ட்ரோ ஆகலாம் ஓகேவா ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஸோ டோட்டலாக வேகன்சி பார்க்குறப்ப இந்தியா ஃபுல்லாக வந்து எழுநூற்றி பன்னெண்டு வேகன்சி இருக்கு அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கீழே டீடெயிலாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ எதுவும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி வேலூர் அப்புறம் வந்து புதுச்சேரி ஓகே ஸோ இங்கெல்லாம் இருக்குன்றத சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து சென்னையில் நடக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க ஓகேவா உங்களுக்கு வந்து மொத்தம் ரெண்டு விதமான எக்ஸாம் இருக்குது ஓகே அதுக்காக தான் சொல்கிறாங்க எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே சரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ப்ரிமிலரி இருக்கும் அதுவும் அப்ஜெக்டே டைப் கொஸ்டினாக தான் இருக்க போகுது அடுத்து வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் ஓகே ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ இருக்கும் ஓகே ஸோ செகண்ட் ஸ்டேஜில் ஓகேவா மெயின்ஸில் ரெண்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும் ஏஜ் லிமிட் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அந்த டேட்டு படி பார்த்தீங்கன்னா எல்லா கேஸ்ட்டுமே மினிமம் வந்து இருபத்தி ஒன்று இருக்கணும் அண்ட் அப்பர் ஏஜ் லிமிட் பார்க்குறப்ப வந்து முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர் வந்து ஏஜில் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது எஸ்சி அப்புறம் வந்து ஓபிசிக்கு திரியர் இருக்குது அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதோ ஒரு டிகிரி படிச்சாலும் அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகேவா நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து எஸ் சிஎஸ்டிக்கு எழுதலாம் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து ஒன்பது டைம் மட்டும் எழுத முடியும் ஸோ நீங்கள் யூவாக இருந்தீங்கன்னா சிக்ஸ் டைம் தான் எழுத முடியுன்றதாக சொல்கிறாங்க ஓகேவா ஸோ மற்ற எக்ஸாம்லாம் கிடையாது யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்கிறாங்க ஓகேவா அப்புறம் ஃபீஸை பொறுத்துல பார்த்திங்க அப்படின்னா நூறுரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்சிஎஸ்டி ஃபீமெயில் இவங்கலாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபீஸ் கிடையாது எஸ்சிஎஸ்டி டபுள்யூ கேண்டிடேட்லாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாதுன்றதை சொல்கிறாங்க ஸோ மற்ற எல்லோரும் வந்து நூறுரூபா மட்டும் பே பண்ணாலே போதும் ஆன்லைனிலே பே பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண பிடிக்கல அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கான டேட்டு பார்க்குறப்ப முப்பத்தி ஒன்று மார்ச்லேருந்து ஆறு ஏப்ரல் ஓகே சோ இதுக்குள்ள உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசி அப்படின்னா அந்த கவுண்டில் வராது ஓகே ஸோ நம்பர் ஆஃப் கவுண்ட் சொன்னாங்க இல்லையா ஸோ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கவுண்டு அதில் வந்து வராது ஓகே ஸோ நான் வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்டும் வந்து ஆகாதுன்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகாது அடுத்து பாருங்க உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்க்குறப்ப வந்து பிரிமரி இருக்குது அடுத்து வந்து மெயின்ஸ் இருக்குது ரெண்டுத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க தமிழில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்க போகுது நீங்கள் தமிழ்லேயே வந்து அட்டன் பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ க்ளியராக வந்து சொல்லியிருக்காங்க தாராளமாக நீங்கள் வந்து ஏதோ டிகிரி படித்தவங்க இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா எக்ஸாமுக்கும் தமிழ்லேயே இப்போ எக்ஸாம் அட்டன் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ஓகே உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாமினேஷன் கிடையாது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒஎம்ஆரில் இருக்கும் ரெண்டு பார்த்திங்கன்னா எஸ்ஐ மாதிரி நீங்கள் வந்து பரவ எழுதற மாதிரி இருக்கும் டோட்டலாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்க்குன்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம் லாங்குவேஜ் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க தமிழ் ஓகேவா எல்லா லாங்குவேஜுமே இருக்குது தமிழும் வந்து இருக்குது ஓகேவா இதில் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க ஓகேவா ஸோ இதை வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் கீழே உங்களுக்கு நிறையா டீட்டெயில் இருக்குது ஓகேவா ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஸோ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கணும் ஷேர் பண்ணிக்கணும் டவுட்னா சொல்லுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ